ஜோ கிச்சனில் இன்றைக்கி திருவாதிரை குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன் நேற்று திருவாதிரை களியோட ரெசிபி வீடியோ பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த திருவாதிரை குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கிறதுக்கு காரணமே அதில் போடுற பலவிதமான காய்கள் தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த குழம்பு செய்கிறதுக்கு வெள்ளை பூசணிக்காய் அவரக்காய் புடலங்காய் தட்டைக்காய் பரங்கிக்காய் மொச்ச நெல்லிக்காய் மாங்காய் இந்த காய்கறிகள்லாம் போட்டுக்கோங்க தட்டைப்பயிறு காராமணி வந்து ஒரு அரை அரைக்கப்பு எடுத்து குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி விதைய போட்டு மெ மிளகாய் வந்து காஷ்மீரி மிளகாவும் காரமிளகாய் ரெண்டையும் கலந்து போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூடையே கப்பு தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு இது ஆறுனதும் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு பெருங்காயம் கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு கூடயே வந்து ரெண்டு தக்காளி அதையும் வெட்டி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது ஓரளவுக்கு வதங்கினதும் அந்த தட்டக்காய் வெந்த அதே குக்கர்லேயே எடுத்து வச்ச காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு இந்த தாளித்ததையும் அந்த அது கூடையே வந்து சேர்த்தி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து புளி தண்ணி ஒரு பெரிய எலும்பு அளவுக்கு புளிய புளியில் வந்து கரைச்சி வச்ச தண்ணி அதுக்குள்ளே ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் மிக்சரையும் இந்த குக்கர்லேயே சேர்த்திக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு நாலு டு அஞ்சு விசில் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமேலு சவுண்ட் அடங்கினதும் நம்ம திறந்து பார்க்கலாம் காய்கறிகள்லாம் கொழஞ்சி போகாமல் சூப்பராக வெந்திருக்கும் நல்லா ஒரு கொதி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம் சூப்பர் சுவையான திருவாதிரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு புதிய ரெசிப்பியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ